जीवन मुक्ति प्रदम देवम परमहंस नित्यानंदर ओर वाळुम अवतार पुरुषर पिरप्पिलिरुंदे ज्ञानत्तै ज्ञान शक्तियै वेळिप्पडुत्तिय पिरवि योगी तमिळिलुम ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டானிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர், லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140-க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல்நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, ஃபீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர், 1,000,000-க்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1,000,000-க்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி, அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வ ரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியான லோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்த கந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஸ்ரீ பகவானுவாச குதஸ்த்வாகஷ்மலம் இதம் விஷமே சமுபஸ்திதம் அனாரியஜுஷ்டமஸ்வர்க்யம் மகீர்த்திகரமர்ஜுன க்ளைப்யம் மாஸ்மகமப்பார்த்த நைதத்வையுபபத்யதே க்ஷுத்ரம் ஹ்ருதய தௌர்பல்யம் த்யக்த்வோ திஷ்ட பரந்தப தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர ப்ராப்தி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. அருமையான ஸ்லோகங்கள். பகவத்கீதையின் மொத்த சாரத்தையும் இந்த 3 சூத்திரத்திலே எம்பெருமான் விளக்கிவிட்டார். ஆழமான விதர்க்கத்தோடு
அமர்ந்து கேட்டால் இந்த மூன்று சூத்திரத்திலே பகவத்கீதையின் சாரம் முடிந்து விடுகிறது. நான் நினைக்கிறேன் அர்ஜுனனுக்கு இந்த மூன்று ஸ்லோகம் போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலையும் தொடர்ந்து ஏன் எம்பெருமான் நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்களை சொல்கிறார் அப்படின்னா, பிரபஞ்சத்திற்காக அர்ஜுனனை முன்வைத்து பிரபஞ்சத்திற்காக எம்பெருமான் இந்த ரகசியங்களை சூத்திரங்களை விளக்குகின்றார். ஏன்னா அர்ஜுனன் ஆஃப்டர் ஆல் ஒரு அரசனாக இருக்கின்றவன், வாழ்க்கையின் எல்லா சூக்ஷ்மங்களும் சூத்திரங்களையும் உணர்ந்தவன். அவனுக்கு இந்த மூணு ஸ்லோகம் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனுக்கு சம வயதுடையவன், இருவரும் காலேஜ் மேட்ஸ், குருகுலத்திலே ஒன்றாக படித்தவர்கள். இதுவரை கிருஷ்ணனை அர்ஜுனன் நண்பனாகத்தான் பார்க்கின்றான். இப்போ இந்த குழப்பம் வரும் பொழுது மட்டும்தான் ஒரு படி அதிகமாக ஆச்சாரியனாக பார்க்கின்றான். இந்த சத்தியங்களை சொல்லி கூட அதுக்கும் மேலையும் தேவைப்படும் பொழுதுதான், கிருஷ்ணன் அனுபூதியை அளிக்கும் பொழுதுதான் அவதார புருஷனாக ஞான குருவாக பார்க்கின்றான். அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் மூலமாக அர்ஜுனனுக்கு மட்டுமல்லாது இந்த உலகத்திற்கே தான் சொல்ல வேண்டிய செய்தியின் சாரத்தை எம்பெருமான் விளக்குகின்றார். இந்த பகவத்கீதை ஆழ்ந்து பார்த்தோமானால் எவ்வளவு பெரிய மனோ தத்துவ நிபுணன் கிருஷ்ண பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் அத்தியாயம் முழுவதும் அர்ஜுனனை பேசவிட்டு கேட்கின்றார். கேட்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய குணம், ஆச்சாரியனுடைய அடிப்படை குணம் கேட்பது. நம்ம நாட்டில் இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனையுமே காரணம் நம்ம பேசுறது யாருமே கேட்கறது இல்லை. நீங்களே கூட நீங்க வீட்டில் வாழறீங்களே தவிர எத்தனை தரம் வீட்டில் உங்களுடைய கணவன் மனைவியோட ஒருத்தர் ஒருத்தர் கண்ணுக்கு நேரா பாத்துக்கிறோம் கிடையாது. எத்தனை தரம் நம்ம ஒருத்தரோட உட்காந்து பேசுறோம், அவர் பேசும்போது நீங்க சும்மா இருந்தாலும் கேட்கறீங்கன்னு அர்த்தம் இல்லை, நீங்க பதில ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள. வேக வேகமா அங்க நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. நீ முடி, நீ அப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன். வேக வேகமா அந்த பதில சொல்றது, வேக வேகமா சொல்லும்பொழுது சில நேரத்தில் ஒன்று ரெண்டு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுவோம். மிஸ் பண்ணிட்டா அன்னைக்கு சண்டையில் அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணதுக்காக என்ன பண்ணுவோம், மறுநாள் காலையில் பல் விளக்கும் போது அந்த பாயிண்ட் வந்த உடனே என்ன பண்ணுறது, வேக வேகமாக பல்ல குப்பிளிச்சுட்டு வெளியில் வந்து திரும்ப ஆரம்பிக்கிறது செகண்ட் ஷோ. நேற்று நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் விடை, அவர் உடனே என்ன பண்ணுவார், நீங்க வேகமா கொட்டுறதுனால அவருக்கு பல பாயிண்ட் மறந்து போயிடும். அதனால அவர் சும்மா ஆபீஸ்ல போய் சும்மா இருக்க நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும் போது யோசிப்பாரு. அவர் யோசிச்ச பாயிண்ட் எல்லாம் வேகமா என்ன பண்ண, கார்ல வரும்பொழுதே ரெடி பண்ணிட்டு வந்து வீட்டில் வந்தவுடனே அவர் ஆரம்பிப்பாரு. நமக்குள்ள கான்வர்சேஷனே நடக்கிறது இல்லை, டயலாகே நடக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே மோனோலாக் தான், யாருமே கேட்கறது இல்லை. இங்கு எம்பெருமான் கேட்கின்றார். முதல் யோகம் முழுவதுமே அர்ஜுன விஷாத யோகம். எம்பெருமான் அர்ஜுனனை அவனுடைய துக்கத்தை வெளிக்கொட்ட விடுகின்றார், கேட்கின்றார், ஆழ்ந்து ஸ்டடி பண்றார், என்ன பிரச்சனைன்னு பார்க்கிறார். இரண்டாவது யோகத்துல தான் பேச ஆரம்பிக்கிறார். முதல் யோகத்தோட சாரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற செய்தி என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம் வரும்பொழுது, டிப்ரெஷன் வரும்பொழுது இந்த மூன்றையுமே தேர்ந்தெடுக்காதீர்கள். சூசைடை தேர்ந்தெடுக்காதீங்க, அடிக்ஷனை தேர்ந்தெடுக்காதீங்க, தீவிரவாதத்தை தேர்ந்தெடுக்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தீவிரவாதத்தில் ரெண்டு வகை உண்டு, நாட்டு தீவிரவாதம், வீட்டு தீவிரவாதம். நாட்டு தீவிரவாதங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாட்டை அழிக்கவும் துண்டாடவும் முயற்சி பண்ணுறது. வீட்டு தீவிரவாதம்ன்றது வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் மேலும் எரிஞ்சு விழறது, அதுவும் டிப்ரெஷனோட வெளிப்பாடு தான், அதுவுமே டிப்ரெஷனோட வெளிப்பாடு தான். தற்கொலையில் ரெண்டு வகை, உடனடியாக சாகிறது இல்லை லிவிங் டெட்டா இருக்கிறது. அடிக்ஷன்ல ரெண்டு வகை, புகை மது போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது, இன்னொன்னு சாஃப்ட் அடிக்ஷன் சொல்லலாம்,
தன்னோடு தான் அமர முடியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரியான மன அமைப்பு, கான்ஸ்டண்டா என்டர்டைன்மெண்ட் வேணும். என்ன கொடுமையான சூழ்நிலை பாருங்க. என்டர்டைன்மெண்ட் அதிகமாக அதிகமாக அந்த சமூகத்துல துக்கம் டிப்ரெஷன் அதிகமாயிடுச்சுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. துக்கம் அதிகமாயிருச்சு, அதனால தான் என்ன பண்ணியிருக்கு, என்டர்டைன்மெண்ட் கான்ஸ்டண்டா தேவைப்படுது, அந்த அடிக்ஷன் கான்ஸ்டண்டா தேவைப்படுது. வழி இல்லாம மூணாவது தீவிரவாதத்துல ரெண்டு வகை, நாட்டு தீவிரவாதம், வீட்டு தீவிரவாதம். இந்த எதையுமே எடுக்காமல் நிஜமாக இந்த டிப்ரெஷனை தாண்டி போகணும்னா ஒரே தீர்வு தான், ஜீவன் முக்த தேடுதல். அந்த மன உளைச்சலையும் மன அழுத்தத்தையும் தாம் மேலேயே கொட்டி தன்னையே அழிச்சுக்கிறது தற்கொலை. அதை மறந்து எப்படியாவது வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஒதுக்க நினைக்கிறது அடிக்ஷன், மறக்க நினைக்கிறது அடிக்ஷன், அதை மற்றவங்க மேல கொட்டுறது தீவிரவாதம். இந்த மூன்றுமே தீர்வு கிடையாது. இதுதான் அர்ஜுன விஷாத யோகத்தின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்பும் செய்தி. சிவம் பபூவ தேதனு சிவாஷரவியோருமிழையாத்திரிவாத்தனூரூரபாபாஷிணி தயானஸ்தனுபாஷந்தமயா கிரிஷந்தாபிஜாதசீ யா விஷம் கிரிஷந்தா. அடுத்து எம்பெருமான் அர்ஜுனனோடு பேச துவங்குகின்றார். பகவான் அர்ஜுனனுக்கு திருவாய் மலர்ந்தருளுகின்றார். இந்த பகவத்கீதை என்னும் மிகப்பெரிய ஞான பிரவாகத்தை, ஜீவன் முக்த சாத்திரத்தை, ஜீவன் முக்த ஸ்தோத்திரத்தை, ஜீவன் முக்த சூத்திரத்தை அர்ஜுனனுக்கு அளிக்கின்றார். அவருடைய செய்தியை, எம்பெருமானின் செய்தியை இப்பொழுது நாம் உள்வாங்குவோம். முதல் ஸ்லோகம், அருமையான ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச குதஸ்த்வாகஸ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்யஜுஷ்டம் அஸ்வர்க்யம் அகீர்த்திகரம் அர்ஜுன. அர்ஜுனா, இக்கட்டான சமயத்தில் இந்த மனச்சோர்வு எந்த காரணத்தினால் உன்னை வந்தடைந்தது? ஏனெனில் இது சான்றோர்களால் கடைபிடிக்கப்படாதது, ஸ்வர்கத்தை அளிக்காதது, புகழையும் தரவல்லது அன்று. முதல்ல கிருஷ்ணன் நேரடியாக செய்திக்கு வருகிறார். சுத்தி வளர்ச்சி பேசாம நேரடியாக சொல்றார், என்னப்பா என்ன ஆச்சு உனக்கு, கெட் பேக், மீண்டும் சமநிலைக்கு வா, உன்னுடைய உணர்வு நிலைக்கு வா. நீ சான்றோர்கள் வம்சத்தில் உருவானவன். அவனுடைய ஐடென்டிட்டியை நினைவுபடுத்துகின்றார். சில நேரத்தில் நம்முடைய பாஸ்டோட ஐடென்டிட்டி ப்ராப்பரா இருந்து அதை நினைந்தாலே கூட சமநிலைக்கு வந்துவிட முடியும். கிருஷ்ணன் ஒரு க்ஷத்ரியன், அதனால வம்சத்தின் ஐடென்டிட்டி சார்ந்த மன அமைப்பு உடையவன், புகழை அடிப்படையாக வைத்த மன அமைப்புடையவன். அதாவது அவனுடைய மன அமைப்பிற்கு நேரடியாக எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி எழுப்பி நிறுத்துகிறார். க்ஷத்ரியர்களுக்கு புகழ்தான் வாழ்க்கை. ஏன்னா கருத்துக்களை, கொள்கைகளை அடிப்படையாக வைத்த வாழ்க்கைங்கிறதால புகழ்தான் அவர்களுடைய, மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்ன்ற புகழ்தான் அவர்களுடைய வாழ்க்கை. எடுத்த உடனே கிருஷ்ணன் ஆரம்பிக்கிறார், அப்பா இந்த இக்கட்டான சமயத்திலே இந்த மனச்சோர்வு எங்கிருந்து உன்னை வந்தடைந்தது? இது சான்றோர்களால் கடைபிடிக்கப்படாதது, ஸ்வர்கத்தை அளிக்காதது, புகழைத் தராதது.
உன்னுடைய வாழ்க்கை முறை இது கிடையாது. அடுத்த சூத்திரத்திலே, அடுத்த சூத்திரத்திலே இன்னும் ஆழமாக சொல்லுகிறார் அர்ஜுனா. கிளைபியம்மாம் ஸ்மகம பார்த்த நைத த்வயுபபத்யதே க்ஷூத்ரம் ஹ்ருதய தௌர்பல்யம் தியக்தோத்திஷ்ட பரந்தபஹ. கிளைபியம்மாம் ஸ்மகம பார்த்த எம்பெருமான் சொல்கிறார் அர்ஜுனா, அலியின் தன்மையை அடையாதே, அலித்தன்மையை அடையாதே, இது உனக்கு பொருத்தமானது அல்லது அல்ல. எதிரிகளை அழிப்பவனே அவர் எம்பெருமான் அர்ஜுனனை நோக்கி பல வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். இந்த மொத்த கீதையிலும் பல பெயர்களாலே அர்ஜுனனை அழைக்கிறார். ஒவ்வொரு நேரத்திலும் அந்த சூழலுக்கு தகுந்தார் போல பெயரை உபயோகப்படுத்துகிறார். அதே மாதிரி அர்ஜுனனும் எம்பெருமானை பல்வேறு வார்த்தைகளாலே வர்ணிக்கின்றான். சூழ்நிலைக்கு தகுந்தால் போல வார்த்தைகளை உபயோகிக்கின்றான். இங்க அர்ஜுனனை கிருஷ்ணர் சொல்றார், எதிரிகளை அழிப்பவனே, இழிந்த மனச்சியின் மனத்தின் தளர்ச்சியை விடுத்து போருக்காக எழுந்து நில்னு சொல்றார். ஆழ்ந்து சில சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில பேனிக் அட்டாக் வந்து திரும்ப திரும்ப டிப்ரெஷன் அட்டாக் நடந்துகிட்டே இருந்ததுன்னா ஆண் தன்மையையும் பெண் தன்மையையும் இழப்பதை மருத்துவ ரீதியாக நிரூபிக்கிறார்கள். இது மருத்துவ ரீதியாகவே ஒரு வியாதி. திரும்ப திரும்ப பேனிக் அட்டாக் வந்துட்டே இருந்தா, ஸ்ட்ரெஸ் அட்டாக் வந்துட்டே இருந்ததுன்னா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்தீங்கன்னா ஆண் தன்னுடைய ஆண் தன்மையையும் பெண் தன்னுடைய பெண் தன்மையையும் இழக்கிறார்கள். அதனால தான் எம்பெருமான் சொல்கிறார், இந்த மனச்சோர்விலே துக்கத்திலே முழுகாதே, அலியின் தன்மையை அடையாதே. கிளைபியம்மாம் ஸ்மகம பார்த்த அர்ஜுனன் ஒரு வீரன். அவனுடைய அடி உணர்வை நேரடியாக எம்பெருமான் தாக்குகிறார். ஏன்னா அடி உணர்வை தாக்கினாதான் எந்திரிச்சு நிற்பான். அவன் உணர்வை, அவனுடைய கண்டிஷனிங்கோட அடி ஆழத்தை பிடித்து உலுக்குகிறார். பேரண்டல் கண்டிஷனிங், சோசியல் கண்டிஷனிங், இது ரெண்டையும் பிடிச்சு உலுக்கி எழுப்பி நிறுத்த முயற்சி பண்றார். இதை தாண்டின பிறகு, இதை தாண்டி ஞானத்துக்குள்ள எழுப்பி எடுத்துட்டு போய் நிறுத்துறார். ஒவ்வொரு நிலையிலுமே அவனை எழுப்ப, அர்ஜுனனை எழுப்பி நிறுத்த முயற்சிக்கின்றார். ரொம்ப அருமையான ஒரு உரையாடலின் போக்கு. கிளைபியம்மாம் ஸ்மகம பார்த்த அலியின் தன்மையை அடையாதே. அடுத்த ஸ்லோகம், தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ் தத்ர நமுஹ்யதி. எப்படி ஜீவாத்மாவுக்கு இந்த உடலில் இளமையும் வாலிபப் பருவமும் முதுமையும் வருகின்றதோ அவ்வாறே வேறு உடலும் வந்து சேருகிறது. அதனால் வீரபுருஷர்கள் இந்த விஷயத்திலே கலங்குவதில்லை. அர்ஜுனா கேள். நான் கீதையினுடைய ஸ்லோகங்களின் சாரத்தை, என 700 ஸ்லோகத்தையும் இந்த சில நாட்களிலே சொல்லி முடிக்க முடியாதுங்கிறதுனால பல சூத்திரங்களையும் தேர்ந்தெடுத்து பொறுக்கி அடுக்கி இருக்கிறோம். அர்ஜுனனுடைய துக்கத்தின் சாரத்தை புரிந்து கொண்டோம். இப்போது எம்பெருமானுடைய பதிலினுடைய சாரத்தை உள்வாங்கிக் கொள்ளலாம். முதல்ல எம்பெருமான் கேட்கிறாரு, நீ இப்ப எடுத்திருக்கிற, அதாவது படிப்படியாக படிப்படியாக விளக்குகின்றார். முதல்ல எடுத்து சொல்றாரு, உன்னுடைய பாரம்பரியம், இந்த உடல் உனக்கு யாரால் அளிக்கப்பட்டதோ, இந்த உடல் எந்த வம்சத்திலிருந்து வந்ததோ, அந்த வம்சத்தினுடைய போக்கை நீ கடைபிடிக்காமல் இருக்கின்றாய். அத முதல்ல சொல்றார். சான்றோர்களாலே கடைபிடிக்கப்படாதது அப்படின்னு சொல்றார். அதாவது உன்னுடைய வம்சத்திற்கு தகாதது, குலத்திற்கு தகாததுன்னு சொல்றாரு. நம்ம இந்திய நாடு இன்னமும் ஸ்டேபிளா இருக்குன்னா இந்த ஒரே ஒரு கருத்து முக்கியமான பங்கை வகிக்கிறது. நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவங்க அப்பா அம்மாவை பத்தி ஜனங்க என்ன பேசுவார்கள்? உண்மையில இந்த ஒரு கருத்தினால்தான் இன்னமும் நமது நாடு ஸ்டேபிளா இருக்கு. உங்க ஃபேமிலியை பத்தி என்ன பேசுவார்கள்? கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கருத்து தான், இப்படியெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தா உங்க ஃபேமிலியை பத்தி அப்பா அம்மாவை பத்தி என்ன சொல்வார்கள் மக்கள்? இது நம்ம எல்லாருக்கும் இருக்கின்ற அடிப்படையான ஒரு உணர்வு. அதை கிருஷ்ணன் உயிர்ப்பிக்க முயற்சிக்கின்றார்.
சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருப்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவ குண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்ப தரும் முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியானபீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. அது கிருஷ்ணன் நினைக்கிறாரு, ரொம்ப சிம்பிளா சாதாரணமான வார்த்தைகள் மூலமாகவே இவனை துக்கத்திலிருந்து வெளியில் எடுத்துட்டு வந்துடலாம்னு நினைக்கிறார். அதனால ரொம்ப சாதாரணமான ஆயுதங்களைத்தான் பிரயோகப்படுத்துறாரு. சான்றோர்களால் கடைபிடிக்கப்படாதது. ரெண்டாவது கர்மா தியரி எடுத்துட்டு வர்றாரு. இது சொர்க்கத்தை உனக்கு அளிக்காதது அப்படின்னா நிரந்தரமான சுகமோ ஆனந்தமோ உனக்கு கிடைக்காது. இது புகழையும் அளிக்காது. ஆரியனுக்கு எப்பொழுதுமே புகழ் வாழ்க்கையினுடைய பலம். புகழையும் அளிக்காது. அதாவது மனிதர்களுடைய மன அமைப்பு சார்ந்துதான் அவர்களுடைய குலம் முடிவாகும். குலம் என்பது பிறப்பால் கிடையாது, மன அமைப்பினால. புகழை சார்ந்து வாழுகின்ற மனிதன் சத்திரியன், ஞானத்தை சார்ந்து வாழுகின்ற மனிதன் பிராமணன். வெறும் பணம் சுகங்கள், வெளி உலக சுகங்கள் அதை மட்டுமே சார்ந்து வாழுகின்ற மனிதன் வைஷ்யன். இது எதையும் சாராமல், இது எதை பற்றியும் யோசிக்காமல் துக்கத்தையே சார்ந்து வாழுகின்ற மனிதன் நான்காவதன். இது பிறப்பாலே வருவதில்லை. பிறப்பாலே வருகிறதுன்னு ஆரம்பிக்கும் பொழுதுதான் எல்லா விதமான பிரச்சனைகளும் ஆரம்பிக்கிறது. வாழ்க்கை வாழுகின்ற அமைப்பாலே வருகின்ற, தாங்கிட்ட வேற எதுவுமே இல்லாம வேலை செய்யறதுக்கான நேரம் மட்டும்தான் இருக்கு. வேற எதை பத்தியும் யோசிக்கிறதில்லை. வேற எதுக்கும் இன்டெலிஜென்ஸோ இன்டென்சிட்டியோ போட தயாரா இல்லை. அப்படின்னு தன்னுடைய நேரத்தை மட்டும் சமூகத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறான். அவன் தான் வேலைக்காரன், சொன்னா செய்யறது. இது ஒரு வகை. ரெண்டாவது இல்லைல்ல, தன்னுடைய நேரத்தோடு கொஞ்சம் புத்திசாலித்தனம் சேர்த்து ஏதாவது ஒரு பொருளை உருவாக்க தெரிந்து அதை சமூகத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறவன் அவன் தான் வைஷ்யன், வியாபாரி. அதை தாண்டி ஒரு கொள்கையை, ஒரு கருத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்ள தெரிந்தவன், கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கையை, ஒரு கருத்தின் மீது நம்பிக்கையை, கொள்கையின் மீது நம்பிக்கையை மக்களோடு பகிர்ந்து கொள்ள தெரிந்தவர்கள், அவர்கள் தான் சத்திரியர்கள். இதை தாண்டி ஜீவன் முக்த விஞ்ஞானத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்பவர்கள் இவர்களைத்தான் பிராமணர்கள்னு சொல்றோம். அதனால செய்கின்ற செயலால் தான் குலம், பிறப்பால் அல்ல. செய்கின்ற செயலால் தான் குலம் முடிவு செய்யப்பட வேண்டும். இங்க அர்ஜுனன் சத்திரியன், ஒரு கருத்திலே, அதாவது நாடு அப்படிங்கிறதே ஒரு கருத்து தான். நாடு, இந்த நாடு இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு தலைவனும் நினைக்கிறார்கள். இப்ப அந்த நாடு துரியோதனன் ஆண்டிருந்தாலும் அந்த நாடுதான், அர்ஜுனன் ஆண்டிருந்தாலும் அந்த நாடுதான். இல்ல துரியோதனன் ஆட்சி பண்ணா அவன் ஆட்சி செய்வதை விட நான் நல்லபடியா ஆட்சி செய்வேன்னு அர்ஜுனன் சொல்ல விரும்புறான். அதனாலதான் அவன் போருக்கு வர்றான். திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாள் அன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம் மகா சிவராத்திரி திருநாள் அன்று
கல்பதருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003111 7200003333. துரியோதனன் சொன்ன இல்ல உன்னை விட நான் நல்லா ஆட்சி பண்ணுவேன் துரியோதனன் சொல்ல வரான். அதனாலதான் துரியோதனன் போருக்கு வரான். அதனால நான் நல்லா ஆட்சி பண்ணுவேன்ற கருத்தை சொல்பவன் தான் சத்திரியன். இந்த கருத்தை சொல்லுகின்ற அந்த கொள்கையை பகிர்ந்து கொள்ளுகின்ற சத்திரியன் அந்த கொள்கை மீது அவனுக்கே ஆழமான பிடிப்பு இருக்க வேண்டும். அவன் சொல்லுகின்ற கொள்கை மீது அவனுக்கே ஆழமான பிடிப்பு இருந்தாக வேண்டும். அவனுக்கே அந்த கொள்கை மேல பிடிப்பில்லாமல் போனால் இது மிகப்பெரிய அழுக்கு. அதனாலதான் கிருஷ்ணன் சொல்றார், அப்பா இது புகழை தராது, மற்றவர்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் அளிக்க வேண்டிய சத்திரியன் நீ. நீயே தைரியம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருப்பது அடாதது, அனார்ய ஜுஷ்டம், ஆரியனுக்கு அடாதது, சான்றோர் தன்மைக்கு அடாதது என்று எம்பெருமான் சொல்லுகின்றார். அதாவது எடுத்த உடனேயே அடிப்படையான சத்தியங்களை திறந்து வைக்கின்றார். அப்பா நீ இருக்கிற பொசிஷனுக்கு இது நடக்காது, இது தேவையில்லாதது. யார் சன்னியாசியா போகணுமோ அந்த மன அமைப்புடையவர்கள் சன்னியாசியா போகணும். யார் சம்சாரியா போகணுமோ அந்த மன அமைப்புடையவர்கள் சம்சாரியா போகணும். யார் போரிலே இறங்கி போர் செய்ய வேண்டுமோ அந்த மன அமைப்புடையவர்கள் அதை செய்தாக வேண்டும். யார் யார் எந்த மன அமைப்போடு வாழ்க்கையை எடுக்கிறார்களோ, எந்த பிராரப்தத்தை வைத்து தன் வாழ்க்கையை உருவாக்குகிறார்களோ அந்த மன அமைப்புக்கான செயல்களை செய்து தீர வேண்டும். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 0802720284.